சார், உங்கள் பேர் பவர் ஸ்டார் சார். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட்டு, தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு விஷயத்துக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, உங்கள் வீட்டில் எவ்வளோ மணி நேரம் பவர் போகுது? எல்லாரும் இடத்துல போகிற மாதிரி தான் போகுது. அந்த ரெண்டு மணி நேரம் ஜென்ரேட்டர் வச்சிருக்கிறோம், அதை யூஸ் பண்ணிக்கிறோம். பவர் இருக்கிறனால உங்கள் மூலியமாக இருந்து எதுவும் இல்லை? இல்லை இல்லை, இப்போ ஜென்ரேட்டர் யூபிஎஸ் தானே? அப்படி இல்லை, ஆமாம் யூபிஎஸ். ஓகே சார், இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் சார். நான் கண்ணால் அடுத்து நான் ஆசையாக பார்த்தேன் சார், என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பவர் நீங்கள் கையில் போட்டு வந்தோடனே நான்லாம் கூட அந்த பேண்டத்தை என்ன கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சார். நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த படத்தில் சிக்ஸ் பேக் வச்சு நடிப்பீங்களா, இல்லை நீங்கள் எப்போ சிக்ஸ் பேக் வச்சு நடிப்பீங்க? என் தம்பி பிரசாந்த் இங்கே இருக்காரு சார், அவர் எயிட் பேக் எல்லாம் வச்சுருக்காரு. நம்ம அவரோட கம்பேர் பண்ண வேண்டாம், வெறும் சிக்ஸ் பேக் போதும். கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ரொடியூசர் வாய்ப்பு கொடுத்தாருனா கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு ஒரு மனுஷன் நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம். தேங்க்யூ சார். அதாவது